பாகிஸ்தானில் வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1140 அதிகரித்திருக்கிறது. அங்கு மூன்றில் ஒரு பகுதி வெள்ளத்தில் மிதப்பதால் மக்கள் பெரும் துயரத்தை எதிர்கொண்டிருக்கின்றனர். கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் பெருமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை சந்தித்துள்ளது பாகிஸ்தான். இந்த பாதிப்புகளிலிருந்து நாடு மீண்டு வர இன்னும் 5 ஆண்டுகளாவது தேவைப்படும் என்கிறார் பாகிஸ்தான் அமைச்சர் ஷெரி ரஹ்மான். பெருக்கெடுத்த ஆறுகள், சாலைகளில் கரைபுரளும் வெள்ளம், அடித்துச் செல்லப்பட்ட பாலங்கள், வெள்ளக்காடான விளைநிலங்கள் என பருவமழையின் கோர தாண்டவத்தால் உருக்குலைந்து கிடக்கிறது பாகிஸ்தான். சிந்து மற்றும் பலூச்சிஸ்தான் மாகாணங்களில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மக்கள் நடமாடிய வீதியில் குடியிருப்பு கட்டடங்களின் முதல் தளத்தை தொட்டபடி காட்டாற்று வெள்ளம் பாய்ந்த வீடியோ வெளியாகி அங்கு நிலவும் பாதிப்பை உணர்த்தியுள்ளது. பெருமழை வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1140 உயர்ந்துள்ளது. இதில் 380 குழந்தைகளும் அடங்குவர். காணாமல் போனவர்களின் எண்ணிக்கை அதிகம் என்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. பாகிஸ்தானில் சராசரியை விட 190 விழுக்காடு அதிக மழை கொட்டிய நிலையில் நாட்டின் மூன்றில் ஒரு பகுதி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சிந்து மாகாணத்தில் சராசரியை விட 466 விழுக்காடு அதிக மழை பதிவாகியுள்ளது. மொத்த மக்கள் தொகையில் 15 விழுக்காடு மக்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் இருந்து மீண்டு வர சர்வதேச நாடுகளிடம் பாகிஸ்தான் உதவி கோரியுள்ளது.